ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் நின்று நலவட்டுமாக. வெல்கம் டு ரொம்ப ஈஸி. நான் உங்க முகமது ரியாஸ். இன்னைக்கு யூடியூபர்களுக்கு முக்கியமான ஒரு டிப்ஸ் சாப்டர் பார்க்க போறோம். அதான் ஐ பட்டன் எண்ட் ஸ்கிரீன். இது வந்து உங்க வீடியோக்குள்ளேயே இன்ட்ராக்டிவ் பட்டனாக கிளிக் பண்ணா கிளிக்கபிளாக பட்டனாக இருக்கக்கூடிய ரெண்டு ஆப்ஷனுங்க. இந்த ரெண்டு ஆப்ஷனை யூஸ் பண்ணீங்கன்னு சொன்னா உங்களுக்கு வளமையா வர்றதை விட 20% அதிகமான வியூஸ் இன்க்ரீஸ் ஆகாத நீங்களே கண்கூட பாப்பீங்க. 20% அதிகமான சப்ஸ்கிரைபர்ஸ் வருவாங்க. புது யூடியூபரா யூடியூப் சேனல் இனிமே தான் ஆரம்பிக்க போறேன்னு இருக்கிறீங்களோ யாரா இருந்தாலும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸ். இதை பத்தி டீட்டெயிலா பார்ப்போம். வாங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஸ்கிப் பண்ணீங்கன்னா டீட்டெயில்ஸ் புரியாது. ஐ பட்டன் எந்த மாதிரி தெரியுங்களா யூஸ் பண்ணலாம். உங்க வீடியோவை ஒரு வீடியோ போட்ட பின்னாடி 3-4 நாள்ல உங்களுக்கு பக்காவான அனலிஸ்டிக்ஸ் வீடியோ அனலிஸ்டிக்ஸ் போய் பாத்தீங்கன்னா தெரியும் எவ்வளவு ரிட்டன்ஷன் இருக்குது, எந்த இடத்துல ஆடியன்ஸ் வந்து எதுவரை பாக்குறாங்க, எந்த இடத்துல விட்டுட்டு வெளியே போயிடுறாங்க அப்படிங்கறத நீங்க அனலிஸ்டிக்ஸ்ல செக் பண்ணிக்க முடியும். நீங்க அப்ப இந்த இடத்துல 20 நிமிஷத்துல அவங்க விட்டுட்டு போறாங்கன்னு சொன்னா அதுக்கு 10 செகண்டுக்கு முன்னாடியே என்ன செய்யலாம், ஐ பட்டன்ல நீங்க டீசர் போடலாம். எத்தனாவது நிமிஷத்துல இதை விட்டுட்டு போறாங்களோ அதுக்கு முன்னாடி பொதுவாவே வந்து வீடியோக்குள்ள வியூவர்ஸ் வந்து கடைசி வரை எண்டு வரை பாக்குறது இல்ல. என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சொல்லிட்டு இருக்கும்போது என்ன செஞ்சிருவாங்க, அடுத்த வீடியோ நெக்ஸ்ட் வீடியோ போயிருவாங்க. அப்ப அதுக்குள்ள அவங்கள அடுத்த வீடியோ இது பண்ண வைக்கிறதுக்கு ஐ பட்டன் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்குங்க. நியூ யூடியூபர்ஸ் பிகினர்ஸ் என்ன செய்யறாங்க, வீடியோ சேனல் ஆரம்பிச்சு 2-3 வீடியோ போட்டதுக்கு அப்புறம் அது எப்படி வியூவர்ஸ் கொண்டு வரதுன்னு சொல்லிட்டு அடுத்தடுத்த சேனல்கள் எல்லாம் போய் கமெண்ட் பாக்ஸ்ல எல்லாம் போய் சேனல் லிங்க் கொடுத்துட்டு என்னோட சேனல் பிடிச்சிருந்தா வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, என்னோட சேனல் வந்து பாருங்க பாருங்க இந்த மாதிரி சொல்றது ஸ்பேம். யூடியூப பொறுத்தவரை இந்த மாதிரி செய்யறது தவறு செய்யக்கூடாது. ஆனா என்ன செய்யலாம் தெரியுங்களா, உங்க வீடியோக்குள்ள ஒருத்தர் வந்துட்டாரு, அந்த வந்தவரை நீங்க சப்ஸ்கிரைபர்ஸ் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். சும்மா போற போக்க அப்படி ஆப்ல வந்து யூடியூப் ஆப்ல பாத்துட்டு அப்படி தள்ளிட்டு வரும்போது நம்மளோட தம்ப்நெயிலையோ டைட்டிலையோ எதையோ ஒன்னு பார்த்து புடிச்சு போய் சரி பாப்போமே அப்படின்னு உள்ள வந்த ஒரு ஆடியன்ஸ், அந்த ஆடியன்ஸ வீடியோ முடிச்சு அவர் வெளியே போறதுக்குள்ள நம்ம சப்ஸ்கிரைபர்ஸா மாத்துற ஒரு ட்ரிக் கலை தாங்க இந்த ஐ பட்டன் எண்ட் ஸ்கிரீன். ஒரு வியூவர் யூடியூப் வீடியோவை பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் அவர் என்ன வேணாலும் செய்யலாம். அடுத்து அதுக்கு வர நெக்ஸ்ட் சஜஷன் வீடியோ போய் பார்க்கலாம், இல்ல வந்து யூடியூபோட ஹோம் பேஜுக்கு போய் வேற ஏதாவது பார்க்கலாம், ட்ரெண்டிங்ல இருக்கிற வீடியோ பார்ப்பாரு, இல்லைன்னா யூடியூப் ஆப்பை க்ளோஸ் பண்ணிட்டு வேற வெப்சைட்டுக்கோ வேற எதுக்கோ அது போறதுக்கு சான்சஸ் இருக்குது. அப்படி ஒரு வீடியோவை பாக்கறதுக்கு நம்ம சேனலுக்குள்ள ஒரு வீடியோவை பார்க்க வந்த ஒரு வியூவரை வீடியோ பார்த்து முடிச்சு அவர் வெளியே போற டைம்ல, அண்ணா சார் பாருங்க நான் இன்னொரு வீடியோவும் போட்டுக்கிறேன் இதையும் பாருங்க அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க இப்படின்னு சொல்லி நம்ம சொல்லாம சொல்றதுதான் இந்த எண்ட் ஸ்கிரீன். அக்கா தம்பி அண்ணே கொஞ்சம் இந்த வீடியோவும் பாருங்க, அந்த வீடியோவும் பாருங்க, இது இதுக்கு ரிலேட்டடானது உங்களுக்கு பிடிச்சிருக்கும், என்னோட இந்த வீடியோ பாத்தீங்கன்னா அப்ப இதுவும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ ஒரு ஆடியன்ஸ உங்களுடைய அடுத்த வீடியோவை பார்க்க வைக்கலாம், இல்லைன்னா அடுத்த ஒரு பிளேலிஸ்ட்ல இருக்கிற எல்லா வீடியோவும் பார்க்க வைக்க முடியும், அவரை சப்ஸ்கிரைபரா மாத்தறக்க முடியும். ஜென்ரலா யூடியூப்ல 75% வியூவர்ஸ் வந்து அன்சப்ஸ்கிரைப்டு வியூவர்ஸ் தான் ஒரு சேனல வீடியோஸ் பாக்குறாங்க. அது எந்த சேனலா இருக்கட்டும் அந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணவங்க 25% ரிட்டர்னிங் வியூவர்ஸ் வந்தாவே பெரிய விஷயங்க. 75% வந்து அன்சப்ஸ்கிரைப்ஸ் தான் வந்து பார்த்துட்டு இருக்காங்க. பாருங்க என்னோட சேனல் ஸ்டாட்டஸ்டிக்ஸும் கொடுக்குறேன், 75% வந்து அன்சப்ஸ்கிரைப் தான் வந்து பாக்குறாங்க. தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கிங்க, அப்பதான் நோட்டிபிகேஷன் வரும், ரெகுலரா நீங்க வீடியோஸ் பார்க்க முடியும். எண்ட் ஸ்கிரீன்னால வீடியோ வியூஸ் அதிகரிக்க வைக்க முடியும், சப்ஸ்கிரைபர்ஸ் கவுண்டையும் அதிகரிக்க வைக்க முடியும். என்னென்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னா ஐ பட்டன்லயும் எண்ட் ஸ்கிரீன்லயும் 5 வகையான எலிமெண்ட்ஸை சேர்த்த முடியும். 5 வகையான எலிமெண்ட்ஸ். முதலாவது சப்ஸ்கிரைப் பட்டன். இந்த பட்டன் வந்து இன்ட்ராக்டிவ் பட்டனாக இருக்கும், கிளிக்கபிள். உங்கள் ஸ்க்ரீனில் வீடியோவில் போய் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய சேனலுடைய ஹோம் பேஜுக்கு கூட்டிகிட்டு போகிற மாதிரியான சப்ஸ்கிரைப் பட்டனுங்க. இது இந்த பட்டன் வேற ஒன்றும் இல்லை, உங்கள் சேனலுடைய லோகோ வட்டமாக வச்சுருக்கீங்களா அந்த லோகோ வந்து அங்கே சப்ஸ்கிரைப் பட்டனாக அங்கே வந்துடும். அந்த சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு மேலே மவுஸை கொண்டு போயோ மவுஸையோ இல்லை மொபைலில் பார்க்குறவங்க கை விரலையோ வச்சா சப்ஸ்கிரைப்னு கொடுத்துட்டு உங்கள் சேனலுடைய டிஸ்கிரிப்ஷனையும் காட்டும். நீங்கள் வந்து அந்த இடத்துல சப்ஸ்கிரைப் பட்டன் வைக்கலாம், உங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண வைக்கலாம். ரெண்டாவது உங்கள் சேனலுடைய சூப்பர் ஹிட் வீடியோ ஒன்று வைரலாக போயிட்டு இருக்கிற ஒரு வீடியோவை எண்ட் ஸ்கிரீனில் போடலாம்.
உங்களுடைய சேனல் அனலிஸ்டிக் பேஜில் போய் பார்த்தீங்கன்னாவே தெரியும் எந்த வீடியோவில் அதிகமான பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க அப்படிங்கிறத லிஸ்ட்டு காமிக்கும் டாப் வீடியோஸில். அந்த மாதிரியான டாப் வீடியோவை நீங்கள் எண்ட் ஸ்க்ரீனில் போட்டீங்கன்னு சொன்னால் அதிகமான சப்ஸ்கிரைபர்ஸை கூட்டிகிட்டு வர மாதிரி வீடியோஸை போட்டீங்கன்னு சொன்னால் அந்த வீடியோஸையும் போய் பார்ப்பாங்க. அந்த வீடியோ பார்க்கறனால உங்களுக்கு வீடியோ வியூஸும் கிடைக்கும், அதை பார்த்துட்டு சப்ஸ்கிரைப்பும் பண்ணிக்கிறதுக்கு ஒரு காரணமாக இருக்கும். இன்னொன்று, பிளேலிஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் போட்டிருக்கிற இந்த வீடியோவுக்கு ரிலேட்டடான மற்ற வீடியோஸை அதோட பிளேலிஸ்ட்டை நீங்கள் வந்து எண்ட் ஸ்க்ரீனில் கொடுக்கலாம். அதே மாதிரி இன்னொரு சேனலுக்கு லிங்க் கொடுக்கலாம். நமக்கு முன்னாடியே பார்த்துருக்குறோம், ஒரே ஜிமெயில் அக்கௌண்ட்டில் 50 சேனல் வரையும் நம்ம ஓப்பன் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் சேனல்ஸ் இருக்குது. இன்றைக்கி தான் ஹஸ்பண்டுக்கு ஒரு சேனல், ஒய்ஃபுக்கு ஒரு சேனல், புட்டுக்குட்டிக்கு ஒரு சேனல் இப்படி வச்சுருக்கிறாங்க. இந்த மாதிரி நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸோடைய சேனலை போய் சப்ஸ்கிரைப் பண்ணுறக்கும் சப்ஸ்கிரைப் பட்டன் வைக்கலாம். யூடியூப் அங்கீகரித்த தேர்ட் பார்ட்டி வெப்சைட்டுகளுக்கும் நீங்கள் வந்து அதில் லிங்க் கொடுக்க முடியும், எண்டு ஸ்க்ரீனில் லிங்க் கொடுக்க முடியும். ஓகேங்களா? இப்போது எண்டு ஸ்க்ரீன்லேயும் ஐ பட்டன்லேயும் என்ன வீடியோ ப்ரொமோட் பண்ணுறது? எண்டு ஸ்க்ரீனில் முக்கியமாக ஹை கன்வெர்ட்டிங் வீடியோ. ஒரு தேர்டு பர்சனாக, அன்னோன் பர்சனாக, நமக்கு யாருனே சம்மந்தம் இல்லாமல் வந்து வீடியோ பார்த்த ஒருத்தரை நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸாக மாற்றிச்சு வாருங்க ஒரு வீடியோ. அந்த மாதிரி வீடியோ ஒவ்வொரு சேனல்லையும் இருக்கும். அந்த வீடியோவை எண்டு ஸ்க்ரீனில் கொடுங்க. அந்த வீடியோவை பார்த்து புதுசாக வர்ற ஒரு அன்னோன் பர்சன் கூட உங்கள் சப்ஸ்கிரைபர்ஸாக கன்வெர்ட் ஆயிடுவார். அதே மாதிரி இன்னொன்று இருக்குது, ஸ்லோவாக ஓடிட்டுருக்கிற ஒரு வீடியோ. நீங்கள் எந்த உங்கள் ஆடியன்ஸுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சி நீங்கள் ரொம்ப ஒரு ரிஸ்க் எடுத்து ரொம்ப எஃபோர்ட் எடுத்து ஒரு வீடியோ ப்ரிப்பேர் பண்ணி போட்டிருப்பீங்க. ஆனால் அந்த வீடியோவை வந்து அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த வீடியோ வந்து யாருமே பார்க்காம வியூஸே போயிருக்காது. உதாரணமாக இப்போ அதுங்க ஐ பட்டனில் என்னோட ஒரு வீடியோ கொடுத்துருக்குறேன் பாருங்கள். யூடியூபர்ஸ்க்கு அவேர்னஸுக்காக நான் கொடுத்தேன். யூடியூபர்ஸுடைய சேனலை ஒரு ஹேக்கர் வந்து எதுக்கு போய் சேனலுக்குள்ளே போய் அந்த வீடியோஸ் எல்லாம் டெலிட் பண்ணி இது பண்ணுறதுனால அவங்களுக்கு என்ன லாபம், என்ன பிரயோஜனம், அப்போ அதுலேருந்து எப்படி நம்ம சேனலை ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்காக நல்ல ரொம்பவே ப்ரிப்பேர் பண்ணி ஸ்கிரிப்ட் எழுதி தம்மு கட்டி 10 நிமிஷம் வரையும் பேசி ஒரு வீடியோ போட்டிருந்தேங்க. இன்னும் 100 வியூ கூட போகாமல் இருக்குது. இப்போ இந்த மாதிரி நல்ல கண்டென்ட் இருக்குது, ஆனால் மக்கள்கிட்ட போய் ரீச் ஆகாமல் இருக்குது. ரீச் ஆச்சுன்னு சொன்னால் அதுவும் வைரல் ஆயிடும். இந்த மாதிரி வீடியோஸை நீங்கள் ஐ பட்டனில் கொடுங்க, எண்டு ஸ்க்ரீனில் கொடுங்க, அதை போய் பார்க்க வைங்க. நீங்கள் மென்ஷன் பண்ணுங்கள், ஐ பட்டனில் பாருங்கள் இந்த வீடியோ கொடுத்துருக்குறேன் பாருங்கள், இப்போ நான் சொன்னேன் பார்த்தீங்களா, இந்த மாதிரி நான் இப்போ ஐ பட்டனில் கொடுத்துருக்குறேன். அந்த வீடியோ பார்க்காம இருக்கிறவங்க அந்த வீடியோ போய் கண்டிப்பாக பாருங்கள். யூடியூபர்ஸ்க்கு ரொம்ப முக்கியமான அவேர்னஸ் வீடியோங்க அது. ஆனால் ஓடாமல் இருக்குது, ரொம்ப முக்கியமான டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்குறேன் அதில். இந்த மாதிரி உங்கள் சேனலில் இருக்கிற ஓடாமல் இருக்கிற மற்ற வீடியோஸை ஓட வைக்கலாம். வைரலாக ஓடிட்டுருக்கிற வீடியோஸை உங்கள் வியூவர்ஸுக்கு காமிச்சு இன்னும் சப்ஸ்கிரைபர்ஸ் கவுண்ட்டை அதிகப்படுத்தலாம். பாருங்கள், இந்த மாதிரி சப்ஸ்கிரைப் பட்டன் இங்கே கொடுத்துருக்குறேன், வீடியோவுடைய பிளேலிஸ்ட்டு இங்கே கொடுத்துருக்குறேன். நீங்கள் அந்த எண்டு ஸ்க்ரீன் ஃபுல்லாகவே வந்து என்ன செய்யக்கூடாது, வத நிறைய எலிமெண்ட்ஸாக போட்டக்கூடாது. அதுக்கப்புறம் வியூவர்ஸ் வந்து எதையுமே கிளிக் பண்ணாமல் விட்டுப்பட்டு போயிடுவாங்க. மூணு வைக்கலாங்க. ஒரு வீடியோ நல்ல ஹிட் அடித்த வீடியோ, இல்லைன்னா ஸ்லோவாக ஓடிட்டுருக்க ஸ்லோ மோஷன் ஸ்லோவாக ஓடிட்டுருக்க வீடியோவை ஹிட் அடிக்க வைக்கிறதுக்காக ஒரு வீடியோ பார்க்கலாம். ரெண்டாவது, ஒரு சப்ஸ்கிரைப் பட்டன். அதில் வந்து நீங்கள் அந்த இதுலேயே வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கிறதெல்லாம் எழுதுங்க. அந்த சப்ஸ்கிரைப் பட்டன் லோகோ வருது, நிறைய பேருக்கு எண்டு ஸ்க்ரீனில் வர்றது கிளிக்கபிள் லிங்காக இருக்குதுங்கிறதே நிறைய பேருக்கு தெரியாது. அதை போய் கிளிக் பண்ணால் அந்த வீடியோக்குள்ளே போவோம் அப்படிங்கிறதே தெரியாது. சப்ஸ்கிரைப் பெல் பட்டனுக்கு மேலே மவுஸ் ஓவர் கொண்டு போனோம்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் சேனல் டிஸ்கிரிப்ஷன்லாம் வரும். இதை வந்து யாராவது போய் டச் பண்ணி பார்த்தா தான் தெரியும். அப்போ நீங்கள் அதை என்ன செஞ்சுருங்க, இப்போ நான் இங்கே இப்படி காமிக்கிறேன் பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, இட் இஸ் ஃப்ரீ, அந்த மாதிரி ஏதாவது எழுத்து போட்டுக்குங்க. இல்லைன்னா நெக்ஸ்ட் வீடியோ மை பிளேலிஸ்ட் ரிலேட்டட் பிளேலிஸ்ட், இப்படி ஒரு கை காமிச்சு ரிலேட்டட் பிளேலிஸ்ட் மை நெக்ஸ்ட் வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, இட் இஸ் ஃப்ரீ, இப்படி எழுத்துலையும் போட்டு நீங்கள் அந்த வட்ட லோகோவையும் அந்த பாக்ஸில் வந்து உங்களுடைய நெக்ஸ்ட் வீடியோ பற்றின டீட்டெயில்ஸையும் போட்டீங்கன்னு சொன்னால் பார்க்குற ஆடியன்ஸு அதை கிளிக் பண்ணுவாங்க, அடுத்ததும் பார்க்குறக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்னும் கூட என்ன செய்யலாம், நீங்கள் எண்டு ஸ்க்ரீனுக்குன்னே தனியாக ஒரு பேக்ரவுண்டு ஒயிட்டோ இதாக வச்சு இந்த எண்டு ஸ்க்ரீனை மட்டும் ப்ரொமோட் பண்ணி வாய்ஸ் மட்டும்தான் கடைசியில் வரணும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அப்படிங்கிற மாதிரி வாய்ஸ் மட்டும் வரணும். எண்டு ஸ்க்ரீனில் உங்களுடைய சப்ஸ்கிரைப் லோகோ பட்டனும் அது சம்மந்தமாக ஒரு பிளேலிஸ்ட் ஒரு வீடியோ, ஒரு ஹிட்டாக ஓடிட்டுருக்கிற வீடியோ, நல்ல சப்ஸ்கிரைபர்ஸ் கேட்ச் பண்ணுற ஒரு வீடியோ, ஒரு பிளேலிஸ்ட், இது ரெண்டை மட்டும் கொண்டு வர மாதிரி செய்யலாங்க.
இந்த மாதிரி யூடியூப் சம்பந்தமான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.